ஹே காய்ஸ், இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா, சென்னை பெரம்பூர் ஐசிஎஃப்ல இருக்கிற ரயில்வே மியூசியம் தாங்க. இந்த ரயில்வே மியூசியமுக்கு ரொம்ப நாளாக வரணும்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன், பட் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்தாச்சுங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட்லாம் நீங்கள் வெறும் 50 ரூபீஸ் தான் ஒரு அடல்ட்டுக்கு, அண்ட் சைல்டுக்கு 25 ரூபீஸ் தான். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நான் போனது சண்டே, ஸோ சண்டே கூட அவ்வளோ க்ரௌட் இருக்காதுங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட், அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் ஒரு ஆர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த ஆர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து யார் இதை டொனேட் பண்ணியிருந்தா, என்ன மாதிரி மெட்டீரியல், அதை ரீசைக்கிள் பண்ண என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி அதை செஞ்சு டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சு அந்த டோனரோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அது கிட்டப்ப நீங்கள் பார்க்கலாம். ஸோ டு நாட் டச் அப்படிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. அண்ட் அங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருந்ததுங்க. ஸோ இது ஒவ்வொன்றா கலட்டி ஆயில் போட்டு ப்ரஷ் வச்சு பக்கம் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வெயிலையும் மழையிலும் இருக்கு இல்லையா, ஓப்பனில் தானே இருக்குது எல்லாமே. ஸோ பக்காவாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே கம்பார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அது ஏறி போய் உள்ளே போய் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் உள்ளே உங்களுக்கு அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணலை, ஏன்னா அது ஓப்பனில் தான் இருக்கு இல்லையா, டஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து சேரதான் செய்யும். பட் கிட்ஸ்லாம் கூட என்ஜாய் பண்ணலாம் இதை. ஓ, அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடம் மாதிரியே ட்ரெயின் செட்டப்லேயே வச்சுருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் கோச்சஸுங்க. ஸோ இந்த அண்ட் கம்பார்ட்மெண்ட்லாம் கூட பல காலகட்டத்தில் யூஸ் பண்ண கம்பார்ட்மெண்ட்ஸ் ரியலாக வச்சுருப்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த டைமில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டாக இருந்ததுங்க. பாருங்கள், சோஃபா சீட்டெல்லாம் போட்டு எப்படி வச்சுருக்காங்கன்னு. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் ரயில்வே இன் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு மெட்ராஸில் தான் ஆரம்பித்தாங்க, விச் இஸ் அதர் ரெடில்ஸ்லேருந்து சிந்தாதிரிப்பேட் அந்த சின்ன ரூட்டில் ஒரு டிரான்ஸ்போர்ட் ரயில் கிரானைட் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. தென் பேசஞ்சர் ட்ரெயின் கூட ஃபஸ்ட்டு மெட்ராஸில் வர வேண்டியது தான், பட் அது பேப்பர்லேயே இருந்துச்சு, பட் ப்ராக்டிக்கலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கல்கட்டா பம்பைக்கு போயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசஞ்சர் ட்ரெயின் வந்து, அதாவது பேசஞ்சர் ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு விட்டது பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து தானே தான் ஃபஸ்ட்டு விட்டுருந்தாங்க. பட் ஸ்டில் மெட்ராஸுக்கு வந்து மெட்ராஸ் ஈஸ்டர்ன் ரயில்வேஸோட அந்த ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் அவங்க கொலாபரேட் பண்ணி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இருக்குங்க மெட்ராஸ் ரயில்வேஸ்க்கு. உங்களுக்கு தெரியும், நம்ம சென்னை பெரம்பூர் ஐசிஎஃப்ல இருந்து அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக நிறைய ரயில்வேஸ் நிறைய கம்பார்ட்மெண்ட்லாம் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஐ திங்க் பியாண்ட் இந்தியா, அதாவது வெளிநாட்டு கூட அவங்க பண்ணி கொடுத்ததாக நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் யூஸ் பண்ண இன்ஜின்ஸுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பக்கத்துலேயே போனீங்கன்னா அந்த கண்டிஷன் கூட இன்னும் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அது ரன்னிங் கண்டிஷன் தெரியாது, பட் பார்க்க நல்லாவே இருக்கும், கிளியராக மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஈஸி கிடையாதுங்க, இதெல்லாம் இரும்பு இல்லையா. ஸோ மழையும் வெயிலும் இருக்கும், அது ஒவ்வொருத்தரும் கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதோட வரலாறு போட்டிருப்பாங்க. அண்ட் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆடியோ ஒரு கியூஆர் கோடு அங்கே ஒட்டி வச்சுருப்பாங்க எல்லா ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்லேயும். அந்த கியூஆர் கோடை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதோட ஆடியோ அது ரிலேட்டட் ரிலவெண்ட்டாக கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அதை சொல்லுங்கள் உங்களுக்கு. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரயில்வே மியூசியமில். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரயில் பஸ்ஸுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஐ திங்க் மூவிஸில் கூட நான் பார்த்த மாதிரி தெரியல. ஸோ இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது என்ன சொல்ல, ஒரு ஆன்டிக், நீங்கள் வந்து ஒரு பழைய விஷயங்களை நீங்கள் தேடி போய் பார்க்க உங்களுக்கு விருப்பம்னா கண்டிப்பாக இந்த ரயில்வே மியூசியம் வந்து ஒரு சிறந்த இடமா இருக்குங்க. 1967 யூஸ் பண்ண ரயில் பஸ். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அண்டு என்ன சொல்கிறது, ஒரு நாஸ்டாலஜிக்காக அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன வயசில் நம்மளாம் மூவிஸ்லாம் நிறைய ட்ரெயின் பார்த்துருப்போம். நம்ம வந்து 90s 80s கிட்டலாம் கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ பழைய கம்பார்ட்மெண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணதில்லை அந்த கோச்சஸ்லாம். பட் ஸ்டில் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதாவது 1832 ஃபஸ்ட்டு ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் ரயில்வேஸ் ஆரம்பித்து 1853 பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1850 அந்த 50+ இப்போ கரண்ட்டில் இருக்கிற வரைக்குமே எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு வச்சுருப்பாங்கங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடமா இருக்கும், ரொம்ப இயற்கை மரங்களாக சுற்றி இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் கிடையாதுங்க. அடல்ட்டுக்கு 50 ரூபீஸ் தான் நான் சொன்ன மாதிரி, அண்டு சில்ட்ரன் கிட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரூபீஸ் தான். ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஏரியாவே நீங்கள் ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலாம். ட்ரெயின்குள்ளே போய் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் அதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அதை. அண்ட் இதை தவிர்த்த சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த 50 ரூபாய்க்குள்ளவே, அதை நான் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்க வச்சுருந்த இன்ஜின்லேயே வந்து இந்த இன்ஜின் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அண்ட் ரொம்ப க்ளீனாக இதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரியல் ரயில்வே செட்டப்பில் ரெஸ்டிங் ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் கிட்ஸ் ப்ளே ஸ்டேஷன் கூட இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொலை மாதிரி இருந்ததுங்க. ஸோ ஆளை இருக்கா எவ்வளோன்னு தெரியல. ஸோ சின்ன கல்லை தூக்கி போட்டேன், சத்தம் நல்லாவே வந்ததுங்க. ஸோ ஆளை கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. கிட்ஸ்லாம் போனீங்கன்னா அது கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்லுங்கள். அண்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு டாய் ட்ரெயின் மாதிரி, இட் இஸ் ரியல் ட்ரெயின் தான், பட் அது டாய் ட்ரெயின் செட்டப்பில் சின்னதாக இருந்துச்சு. நம்ம எக்ஸிபிஷன்லாம் போனால் ஒரு ட்ரெயின் ஒரு ரைடு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ட்ரெயின் ரைடு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே உள்ளே வந்து உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அது 50 ரூபீஸ்க்குள்ளே தான் அது அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துருங்க. ஸோ இதான் வெயிட்டிங் ஏரியா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சில டைமிங்லாம் இருக்குதுங்க.
ஒன்று அந்த டைமில் தான் அந்த ட்ரெயின் எடுப்பாங்க, இல்லைன்னா பேசஞ்சர்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த ட்ரெயினில் உட்காந்துட்டாங்கன்னா அப்போவும் இந்த ட்ரெயினை எடுப்பாங்க. ஸோ இது ரெண்டு ரவுண்டு கூட்டு போகிறாங்கங்க. இது கூட ஒரு சூப்பர், ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸிபிஷன்லாம் போனீங்கன்னா ஓகே பாருங்கள் ட்ரெயின் டைமிங் இதுதான் அந்த ட்ரெயின் டைமிங், இல்லைன்னா பேசஞ்சர் ஃபுல்லாக ஆகிட்டாங்கன்னா அப்போ கூட அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. அண்டு எங்கே இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு அலர்ட் கொடுப்பாரு. இந்த மாதிரி பெல் அடிச்சுட்டு ஒரு ஹார்ன் கொடுப்பாரு, இந்த மாதிரி ரெண்டு வாட்டி பண்ணுவார் அலர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த டைமிங் இருக்கணும், இல்லைனா பேசஞ்சர் ஃபுல்லாக ஆகிட்டாங்க ட்ரெயினில் அப்படின்னா எடுத்துருவாங்க. அண்டு நீங்கள் அந்த கையில் 50 ருபீஸ் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கினீங்களே அது பத்திரமா வச்சுக்கோங்க, ஏன்னா அதை செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிவிட்டு தான் உங்களை ட்ரெயினில் வந்து உட்கார அனுமதிப்பாங்க. அண்ட் சேஃப்டிங்கெலாம் அவங்க சொல்ல வேண்டாங்க. ஸோ ஒரு சைடில் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு செயின் லாக் மாதிரியே வந்துடும். ஸோ சேஃப்டிலாம் நோ ப்ராப்ளம். ஸோ கிட்ஸ்லாம் நீங்கள் தைரியமாக ஏறி உட்காரலாம். ஸோ அதெல்லாம் பக்காவது செக் பண்ணிவிட்டு தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரெயின் ரைட் லாஸ்ட்டாக உங்களுக்கு நாங்கள் ஒரு வீடியோ வச்சுருக்கோம், அதை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மியூசியம், ரெண்டு இடத்துல ஒரு இன்னர் மியூசியம் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த இன்னர் திங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதெல்லாம் ரியலாக அந்த ட்ரெயின் வந்து அதுவும் டைமிங் இருக்குது, ஸ்பெசிஃபிக் டைம். அந்த டைமிங்கில் போனீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ரியலாகவே சுற்றுற மாதிரி உங்களுக்கு அது காமிச்சிருப்பாங்க. அண்டு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா மியூசியம்னா என்னங்க, ஸோ அந்த காலத்தில் இருக்கிற 1850+ என்னென்னலாம் உங்களுக்கு இந்த பரிமாணங்கள் இருக்கோ, என்னென்ன வளர்ச்சி இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேலரி மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபோன் கூட வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பழமையான விஷயங்களை பார்க்க, நான் சொன்ன மாதிரி பழமையான விஷயங்கள் பார்க்க பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஒரு இடம் ஒரு சிறந்த இடமா இருக்குங்க. அண்ட் இந்த ட்ரெயின் நான் சொன்னேன் இல்லையா உள்ளே செட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் டைமிங் போட்டிருந்தாங்க, பட் அந்த டைமிங்கில் அவங்க ரன் பண்ண வரலை. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தேன். ஸோ அது இன்னொரு வீடியோவில் பார்த்துருக்கேன். அந்த கோச் வந்து ரியலாகவே அந்த எலக்ட்ரிக்கல் அந்த ஃபென்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அது ரியலாக மூவ் ஆகிட்டுருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ஒரு ட்ரெயின் சின்ன சின்ன மினியேச்சர் உட்டன் இதில் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. இந்த உள்ளுக்குள்ளே சேராக இருக்கலாம், அந்த ட்ரெயின் செட்டப்பாக இருக்கலாம், அதெல்லாம் பாருங்கள். இப்போ அந்த பாம்பே மெட்ராஸ் இது ரயில் இது ரூட் நினைக்கிறேன் இந்த உட்டனோடது, கரெக்ட் பாம்பே மெட்ராஸ். ஸோ இது வந்து 3rd class உமன் கோச்சாக இது. ஸோ உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த இந்த என்ன சொல்லு இப்போ இருக்கிற இந்த நார்மல் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வெண்டார் கோச் இப்படி இருக்கும் அந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரயில்வே மியூசியம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒர்த்து 50 ருபீஸ்க்கு, ரொம்ப அதிகமாக கூட அவங்க சார்ஜ் பண்ணல, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா பல்வேறு காலங்களில் ட்ரெயினோட டிக்கெட்ஸுங்க, நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கோம் இல்லையா, லோக்கல் டிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை லாங் ட்ரெயின் டிக்கெட்ஸாக இருக்கலாம், பேசஞ்சர் ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் என்ன டிக்கெட் யூஸ் பண்ணியிருந்தாங்க சொல்லி ஒரு கேலரியில் வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய ஆர்ட் கேலரி இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கோச்சஸ்லாம் இருக்குல்ல, அட்வான்ஸ் கோச்சஸ் வந்துருக்கு இல்லையா, ஸோ அதோட ட்ரெயின் மினியேச்சர்ஸ்லாம் கூட வந்து அவங்க வச்சுருக்காங்க. அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ பெரியவங்களுக்கும் பிடிக்கும், பட் கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு டாய் செட்டப்லேயே பண்ணி வச்சுருக்காங்க. நான் உள்ளே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரியலாகவே இப்போ நம்ம ஒரு ட்ரெயினில் எப்படி இருக்குது இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்தே பாரத் அப்படின்னு ஒரு ட்ரெயின் லான்ச் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்குமே உள்ளே இருக்குங்க, அந்த மினியேச்சர் வரைக்குமே உள்ளே இருக்குது. அண்ட் என்ன சொல்கிறது ரொம்ப க்ளீனாக இருக்கும் இந்த இன்னர் மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ஃபேன்லாம் இருக்கும், வென்டிலேஷன்லாம் பக்காவே இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி முக்கியமாக அந்த க்ரௌடு விஷயங்கள் கிடையாது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா அமைதியாக போய்ட்டு அமைதியாக வந்துடலாம். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மார்னிங் 10:00 ஈவினிங் 5:00 வரை இருக்குங்க. ஸோ நல்ல நீங்கள் வந்து படித்து பார்த்து புரிஞ்சிக்கணும்னா ஒரு 2 to 2.5 hours தேவைப்படும். இல்லை நான் என்ன மாதிரி ஆளாக வந்து ரொம்ப படிக்கிற ஆள் கிடையாது, ஸோ ரொம்ப படித்து தெரிஞ்சிக்க மாட்டேன், ஜஸ்ட் எனக்கு பார்க்க தான் பிடிக்கும். என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரு 1.5 hours போதுங்க, உள்ளே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இல்லை நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னா 2 to 2.5 hours உள்ளே போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உள்ளே ஒரு சின்ன ஒரு ஒரு ஷாப் மாதிரி இருந்தது, பட் அங்கே பெரிய ட்ரெயின்லாம் எதுவும் விற்கலை, ஒரு ஷோகேஸ் வச்சுருக்காங்க, நார்மல் டாய் ட்ரெயின் தான் சேலுக்கு வச்சுருந்தாங்க. அண்டு நான் சொன்ன மாதிரி எலிசபெத் நேரு எல்லாருமே அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண அந்த ஓல்டு பிக்சர்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் உள்ளே ஒரு கேன்டீன் இருக்குங்க, நான் சொன்ன மாதிரி இந்த 50 ருபீஸ்லேயே வந்து நீங்கள் இந்த 10 ருபீஸ்க்கு உள்ளே நீங்கள் வந்து ஒரு டீ இல்லைனா வந்து கேக் சாப்பிட்டுக்கலாம், அதுவும் அந்த 50 ருபீஸ்க்குள்ளேயே. ஸோ 50 ருபீஸ் கொடுத்தா உள்ளேயும் சுற்றி பார்த்துக்கலாம், அண்டு டீயும் குடிச்சிக்கலாம், அண்ட் அந்த ட்ரெயின் ரைடும் என்ஜாய் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபேமிலியாக கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுறக்கூடிய ஸ்பாட்டு தாங்க இந்த ரயில்வே மியூசியம். கண்டிப்பாக ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.